அனைவருக்கும் வணக்கம். நம்ம வந்து நியூ ஃபினான்சியல் இயர் 1/4/2021 வந்து நம்மளோட டேட்டாஸை வந்து புதுசாக வந்து ஓப்பன் பண்ணி லாஸ்ட் இயரோட க்ளோசிங்கை வந்து ஓப்பனிங்கை கொண்டு வந்து எப்படி புது டேட்டாவில் வந்து என்ட்ரி பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கான மெத்தட்ஸ் பார்த்துட்ருக்கோம். ஸோ அதில் வந்து டேட்டா ஸ்பிளிட்டிங் அப்படிங்கிறது வந்து ஒரு சிம்பிளான மெத்தட், டேலியில் வந்து இன்பில்ட்டாகவே அந்த ஆப்ஷன் இருக்குது. உதாரணத்துக்கு வந்து ஏக்ஷன் இம்போர்டெக் அப்படிங்கிற டேட்டாவில் வந்து நான் 2020-2021 வரைக்கும் நான் வந்து என்ட்ரி பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ போய் பார்த்தீங்க அப்படின்னா இது 31st March 2021 வரைக்கும் இதில் ட்ரான்சாக்ஷன்ஸ் இருக்குது. இதில் வந்து நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா இந்த டேட்டாஸை வந்து நான் டிஸ்டர்ப் பண்ணாமல் புதுசாக நான் ஒரு கம்பெனியை கிரியேட் பண்ணிவிட்டு அதில் வந்து ப்ரீவியஸ் இயரில் இருக்கிற எல்லா கஸ்டமர் சப்ளையர் மாஸ்டர்ஸ் அண்ட் வந்து ப்ராடக்ட் மாஸ்டர்ஸ் எல்லாமே அதுக்குள்ளே வந்துருச்சுன்னா நான் வந்து கண்டினியூவாக வந்து என்ட்ரி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கு டேலியில் இருக்கிற ஒரு ப்ரொவிஷன் வந்து டேட்டா ஸ்பிளிட்டிங். வெரி சிம்பிள், டேலியில் உங்களுக்கு டேலி பிரைமில் டாப் லெஃப்டில் பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதில் வந்து ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ இதில் போனீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து வெரிஃபை டேட்டா, அடுத்து வந்து ஸ்பிளிட் டேட்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன் இருக்கும். வெரிஃபை டேட்டா அப்படிங்கிறது நீங்கள் என்ட்ரு பண்ணீங்க அப்படின்னா ஜஸ்ட் என்டர் கொடுத்தீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்னா அது டேட்டா பேஸில் வந்து ஏதாவது எரர்ஸ் இருக்கா அப்படிங்கிறத ஃபைன் பண்ணும். மோஸ்ட்லி எந்த எரரும் இருக்காது, ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை வெரிஃபை பண்ணி பார்த்துக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட டேலியோட டேட்டாஸை வந்து நீங்கள் வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு பேக்கப் எடுக்கிறது வந்து ரொம்ப சிம்பிள், இங்கே டாப் லெஃப்டில் பார்த்தீங்கன்னா டேட்டான்னு இருக்கும். ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து பேக்கப் அப்படிங்கிறது நீங்கள் கொடுத்து உங்களுக்கு எங்கே வந்து பேக்கப் ஆகணுமோ நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா அது பேக்கப் ஆயிரும். ஸோ வந்து சீல பேக்கப் பண்ணுறீங்க. ஸோ சீக்கு பதிலாக நீங்கள் வந்து டி டிரைவ் ஆர் இ டிரைவ் இந்த மாதிரியான ஒரு லொக்கேஷன்ஸில் வந்து நீங்கள் பேக்கப் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து இப்போது டி டிரைவில் வந்து நான் பேக்கப் பண்ணுறேன். ஸோ பேக்கப் ஆகிடுச்சு. ஸோ பேக்கப் எடுத்ததுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஒர்க் எல்லாமே பண்ணுங்கள். ஸோ வந்து இப்போ நான் வெரிஃபை கம்பெனியும் பண்ணிவிட்டேன், எந்த எரரும் இல்லை. ஸோ டேட்டா நான் திரும்ப போய் ஸ்பிளிட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அதில் செகண்ட் ஆப்ஷன் வந்து ஸ்பிளிட் டேட்டா, இதான் மெயின், இதான் நான் இப்போ பண்ண போகிறேன். ஸோ நான் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிற கம்பெனி வந்து லிஸ்ட் அவுட்டில் வரும். ஸோ அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் ஃப்ரம் அப்படிங்கிற இடத்துல 1/4/2021 அப்படிங்கிறத கொடுத்து என்டர் பண்ணுங்கள். இது கொடுத்தீங்க அப்படின்னா எனக்கு வந்து ரெண்டு புது கம்பெனிஸ் வந்து டேலியே கிரியேட் பண்ணும். ஒன்று வந்து ப்ரீவியஸ் கம்பெனியோட காப்பி, அதர்வைஸ் இன்னொன்று வந்து நியூ கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணும். ஸோ அது எப்படி கிரியேட் ஆகுதுங்கிறத பார்க்கலாம். ஸோ ஸ்பிளிட் எஸ் கொடுக்குறேன். எஸ் கொடுத்தோம் அப்படின்னா அதுவே வந்து ஸ்பிளிட்டிங் ப்ராசஸ் வந்து இந்த மாதிரி போகும். உங்களோட டேட்டா கெப்பாசிட்டிக்கு தகுந்த மாதிரி வந்து டேட்டா டைம் எடுத்துக்கும் ஸ்பிளிட்டிங். ஸோ ஸ்பிளிட்டிங் முடிச்சதுக்கப்புறம் இந்த மாதிரியான ஒரு டேட்டாஸ் வந்து உங்களுக்கு லெஃப்ட் சைடில் வரும். ஸோ உங்களுக்கு நான் வந்து இது எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணிடுறேன், என்ன வந்திருக்குங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஏக்ஷன் இன்ஃபோடெக் அப்படிங்கிற ஒரு கம்பெனி மட்டும்தான் எனக்கு இருந்துச்சு. நான் ஸ்பிளிட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு கம்பெனி புதுசாக வந்திருக்கு. ஒன்று 1/4/2020 அப்படிங்கிற ஒரு கம்பெனியும், இன்னொன்று வந்து 2021-2022 அப்படிங்கிற ஒரு கம்பெனியும் வந்திருக்கு. ஸோ இது வந்து நம்மளோட இது ஒரு காப்பி அப்படின்னு கூட வச்சுக்கலாம், அந்த 10001 அப்படிங்கிறது. ஸோ இனிமேல் நீங்கள் கண்டினியூ பண்ண போகிறது வந்து 10002 அப்படிங்கிறதுல வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. இதை ஓப்பன் பண்ணிங்கன்னா இதில் நோ வவுச்சர் சென்டர்ட் அப்படின்னு வரும். ஆனால் நீங்கள் இதுக்கு முன்னாடி மெயின்டைன் பண்ணிட்டு இருந்த எல்லா மாஸ்டர்ஸுமே இருக்கும், இதுக்கு முன்னாடி வச்சுருந்த லெஜர்ஸ் எல்லாமே வந்துடும். ஸோ அதில் போன ஃபினான்சியல் இயரில் என்ன க்ளோசிங் இருந்துச்சோ அது வந்து உங்களுக்கு ஓப்பனிங்காக அது ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் நான் ஃபினான்சியல் இயரில் வந்து இவ்வளோ க்ளோசிங் இருந்துச்சு இந்த சப்ளைர் இந்த கஸ்டமர் மாஸ்டர்ஸ்லையெல்லாம். ஸோ அதெல்லாமே உங்களுக்கு ஓப்பனிங்கில் எடுத்துகிட்டு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. தென் வந்து ஸ்டாக் ஐட்டத்துலேயும் அதே மாதிரி தான், போன வருஷத்தில் இருந்த க்ளோசிங் வந்து இங்கே இந்த வருஷத்தோட ஓப்பனிங்கில் உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ இந்த வருஷத்தோட ஓப்பனிங் ஸ்டாக்கை அது கொண்டு வந்துடும். ஸோ இந்த டேட்டாவில் வந்து நீங்கள் வந்து கண்டினியூஸாக என்ட்ரிஸ் பண்ணலாம். ஸோ அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் டேட்டா வந்து தனியாக இருக்கும், அதில் ப்ரீவியஸ் டேட்டாஸை நீங்கள் போய் அதில் ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கரண்ட் இயர் டேட்டாஸில் வந்து நீங்கள் என்ட்ரி பண்ணிவிட்டு கரண்ட் இயர் டேட்டாவை வந்து நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். ஸோ இந்த சிம்பிளான மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து நீங்கள் வந்து உங்களோட லாஸ்ட் இயரோட எல்லா டிரான்சாக்ஷனையும் முடிச்சதுக்கப்புறமா டேட்டா ஸ்பிளிட் பண்ணுங்கள். ஏன்னா திரும்ப வந்து நீங்கள் லாஸ்ட் இயரில் வந்து ஏதாவது புது டிரான்சாக்ஷன் நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா க்ளோசிங் பேலன்ஸ் எல்லாமே மாற சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த ரிலவெண்ட்டான ஓப்பனிங் பேலன்ஸை வந்து நீங்கள் புது கம்பெனியில் வந்து மேனுவலாக மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நாங்கள் வந்து டேட்டாஸை வந்து நீங்கள் ஸ்பிளிட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணுங்க அப்படிங்கிறது எங்களோட ரெக்கமெண்டேஷன். இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட ஏக்ஷன் இன்ஃபோடெக் டீமை வந்து கான்டாக்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஒன்ஸ் அகேன் விஜய்.